ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். பாப்பாங்க வந்து ஒரு 6 மாசமா பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் அமௌண்ட் வந்து சேர்த்திருக்காங்க. இந்த உண்டியல் பாருங்க, வயிறு வெடிச்சு வெளியே வந்துருச்சு. இந்த உண்டியல வந்து பிரிச்சு இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள ஆனா பாப்பாக்கு ஒரு உண்டியல் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் என்ன ஆயிடுச்சு. சரி ஓபன் பண்ணுங்க. மெயினா இவங்களுக்கு வந்து புதுசா ஒரு உண்டியல் வாங்குறோம். பொறுமையாடுமா, நோட்டு காசு எடுத்துட்டு கொட்டிடும். இப்ப அந்த காசு பாத்தீங்கன்னா சோபிகாவோடது, இந்த காசு பாத்தீங்கன்னா ரித்திகாவோடது. ரித்திகா ரித்திகா 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா தனி தனியா பிரி. முதல்ல காமி 2 ரூபா, இது 5 ரூபா. அம்மா பால் ஆஃப் பண்ணு, சோபி பால் ஆஃப் பண்ணுமா. சரி ஓகே, நாங்க இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே வாங்க. இல்ல நீ அப்பா உண்டியில இருந்து உண்டியில எடுத்து போட்டிருக்கியா? இல்ல
சொல்லிட்டேன். இப்ப சொன்ன சும்மா எப்படி சொல்லுவ? ரித்திகா கிட்ட மட்டும் காசு இவ்வளவு காசு இருக்கீங்கனால என்னவே முடியல பாரு. சோபியா காசு எண்ணி முடிச்சுட்டு ரித்திகா காசு என்றதுக்கு வந்துட்டாங்க. 50 பைசாலாம் தனியாவே. 50 பைசா 50 பைசா 50 பைசா 3 50 பைசா இருக்கு. 10 பைசா 5 பைசாலாம் இருக்கும் பாரு. 25 பைசா அதெல்லாம் நான் ஸ்கூல் போறப்ப எத்தனா வாங்கிப்பேன். 50 பைசா வாங்கிப்பேன். அதாவது எத்தனா ஏங்க 50 பைசா வாங்கிட்டு போயிட்டு எத்தனை முட்டாய் வாங்கி திம்போம் தெரியுமா? இப்பெல்லாம் உங்களுக்கு எப்ப ஏது காசு? சரி அவங்க அம்மா கொடுக்கட்டும். நீ எங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்க? வாய் கொடுத்து வாய் மாட்டுவியன்னு பார்த்தேன் மாட்டல. அப்பா தள்ளி விடுறது கரெக்டா வந்துடும். நீ என்ன எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப 10 காயினா எடுத்து அடிக்க வைக்கிறாங்க. என்ன ரித்திகா பண்ணிட்டு இருக்க? அடிக்க வைக்க சொன்னா சோபி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை ரூபீஸ்? 1 ரூபி. நானும் 1 ரூபி, அவர் வந்து 2 ரூபி எண்ணிட்டு இருக்காரு. அவரு தான் வென்றாரு. நாங்களாம் இப்ப ரித்திகா இது ஒண்ணுதான் எண்ணிருக்கு இவ்வளவு நேரம். அப்பா பின்னாடி திரும்பி பாரு. டக்கு டக்கு எண்ணி வை. எண்ணி பாரு கரெக்டா இருக்கான். 10 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஞ்சம் சரி எடுத்து வை. சரி நாங்க இப்ப இந்த காயின் எல்லாம் தனித்தனியா 10 10 பிரிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றோம் பாருங்க. என்ன ரித்திகா சொன்ன? ரித்திகா சோபிகா பின்னாடி இருந்து படலாம்ங்குது. நீ வந்து கரெக்டா எண்ணி இருக்கமா? இங்க பாரு, ஒரு காசு மேல இருக்கு, ஒரு காசு கீழே இருக்கு. அப்ப நீ தப்பா எண்ணி இருக்கன்னு அர்த்தம். சமமா இருந்தாதான் ரித்திகா நீ கரெக்டா எண்ணி இருக்கன்னு அர்த்தம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நீ தப்பா தான் எண்ணி இருக்க. என்ன சரி ஏதாவது ஒரு இது எடுத்து 10 காயின் இருக்கான்னு காமி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர். நீ கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்னு நினைச்சோம். ஒன்பதுதான் இருக்கான். 9 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
சோபிகா ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ரித்திகா உன் கணக்குல நீ பாஸ்ட் சூப்பர்னு சொன்ன. இல்லைங்க, நீ ரித்திகா அது ஒன்று தப்பு சொல்லிட்டல, அதனால சோபிகா ஓடது எப்படியாச்சும் தப்பு சொல்லணும்னு பிளான். அதுக்கு காரணம் அதுக்கு எதுக்கு சோபி எல்லாத்தையும் மாத்தினா?
ரித்திகா நீ கொஞ்சம் வந்து ஓரமா வா. சரி எவ்வளவு இருக்கீங்க கரெக்டா இருக்கு பாரு. ஒரு ரூபா எவ்வளோ அப்படிங்கறது என்ன என்ன சோபி என்ன சோபி டக்குன்னு தனித்தனியா எடுத்து வை பத்து பத்தா சோபிக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ரித்திகா உன் கணக்குல நீ பாஸ்ட் சூப்பர்னு சொன்ன இல்லைங்க நீ ரித்திகா அது ஒன்று தப்பு சொல்லிட்டல்ல அதனால சோபிகா ஓடது எப்படியாச்சும் தப்பு சொல்லணும்னு இப்பெல்லாம் அதுக்கு காரணம் அதுக்கு எதுக்கு சோபி எல்லாத்தையும் மாத்துனா நீ கொஞ்சம் வந்துடுவா ஓரமா வா. சரி எவ்வளவு இருக்கீங்க 786 ரூபா 6 மாசமா சேர்த்துச்சியா. சரி பரவாயில்ல சூப்பர் ரித்திகா மூணுங்கிறத ஒரு ரூபாக்கா இங்க சொல்லட்டுமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 10 ரூபாயில் வந்து 2, 4, 6, 8, 10, 12 12 காயின் இருக்கு. இல்ல இல்ல ரித்தியா கம்மியா தான் வரும் அவ்வளவுதான். 5 ரூபால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127
எட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு டாடினால கணக்கு போட முடியல. சோபிகா கூட அதிகமா சொல்ல சொல்ல முன்னூத்தி இருபதோ முப்பத்தாறு. சரி இப்ப உங்களுக்கு ரெண்டு பேரும் வேற உண்டியல் சூப்பர் உண்டியல் வாங்கி தரேன் சேர்த்துங்க. எல்லாம் என்ன ரீதிக்கா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். என்னங்க இவ்வளோ நேரம் கணக்கு போடுற நீ கணக்கு போட்டு சொல்றதுக்கு டக்குன்னு ஒரு காயின் இருக்குது பாரு
1372 ரூபாயா? ஒரு 250 ரூபா ரெண்டு பேர்த்துலயும் சேர்த்து நான் தரேன். யாருக்கு அதிகனே தெரியல. நீ சோபியா, நீ அந்த வீட்டு போட்டி போட்டுட்டு இருக்க இல்ல எது அதிக காசுனே அந்தவளுக்கு தெரியல. சோபியா அந்த கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ. 6 மாசம் உனக்குதான் அதிகமா இருக்கு. சரி மொத்தமா இந்தாங்க, மொத்தமா பாத்தீங்கன்னா சோபிகாவும் ரித்திகாவும் 6 மாசமா சேர்த்தன காசு 2658 ரூபா. இது வந்து அவங்க உண்டியில் இருந்தது. நிறைய காசு அவங்களுக்கு தெரியாம எடுத்திருக்கோம். அது 500 ரூபா நோட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. சோபிகாவுக்கு வந்து ஒரு 3000 ரூபா பக்கம் தரணும் நம்ம இல்லைங்க. சோபிகாவுக்கும் ரித்திகாவுக்குமே ஏரட்டிகா அக்காவது அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூட்டுற மாதிரி இருக்கு. உண்மது இந்த மூடி, இந்த மூடி இப்படி மூடி இப்படி தொடர்ந்து எவ்வளவு தரேன். சரி இப்ப வந்து பாப்பாங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய காசு, அது ஏதோ பெருசா ஒரு பொருள் எடுக்கிறப்ப நான் அது வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்ப வந்து இந்த 2658 ரூபாய்க்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்க போறோம் நான் நினைக்கிறேன் தான். ஓகேவா? முதல்ல போய் கடையில் கொடுத்து காசு வாங்குவோம். என்னாச்சு என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, இந்த காசுல எங்க பாட்டி கொடுத்த காசு இங்க பாருங்க. 10 பைசா 25 பைசா 50 பைசா இது 2 ரூபாயா? இன்னொரு 1 ரூபா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீரமாயா இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு 6 மாசம் இருக்குமா எங்க ஆயா? இல்ல எங்க ஆயா வந்து சோபிகா பிறந்தப்ப எங்க ஆயாவோட இடுப்புல ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது பேரு என்ன? சுருக்குப்பை வச்சிருந்தாங்க. அப்ப எங்க ஆயா அவசரப்ப அது இந்த மாதிரி காசுல வச்சிருந்துச்சா, சரி நீயே வச்சுக்கோ என் ஞாபகமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷமா உண்டியில இருக்கு. நீ பிறந்து 10 வருஷம் ஆயிடுச்சுல. இது போது இது வாங்கி 10 வருஷம் ஆச்சா? எது இந்த உண்டியில இல்லமா, உண்டியில மாத்த 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 நான் அந்த காயின் இப்ப பாரு, இந்த காயின் எடுத்து வச்சுட்டா இப்ப உண்டியில போட்டு வச்சிருவேன். சரி ஓகே, கரெக்ட் பண்ணலாமா? பண்ணலாமா? பாப்பாங்க உண்டியில சேர்த்து வச்சாங்க ரெண்டு பேரும் தான். அதனால ஆறு மாசம் சேவிங்ஸ் உண்டியில் நிறைஞ்சிருச்சு.
பானிபூரின்ட்டு வெறும் பூரியை சாப்பிட்டு இருக்கா. சோபிகா வந்து செகண்ட் பிளேட் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கா. பானிபூரி அவ்வளவு பிடிக்கும். பானிபூரி செய்யற வீடியோ காமிக்கட்டுமா? பானிபூரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னது, பட்டர் பன் உள்ள போகுது. நல்லாக்கா உண்டியல் காசு எப்படியெல்லாம் செலவாகுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எங்கே போயிட்டு வந்தோம்? ஏறித்திகா இங்கே பார்த்து சொல்ல. எல்லாமே உண்டியல் காசு. இல்லை இல்லை, சும்மா சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பன்னீர் சீசி சிக்கன் சீசி மோமோஸ் அது வாங்கியிருந்தேன். இவங்களாம் வேப்பரும் இதோ வாங்கினாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகலை. ஏன் போகலைன்னா இவங்களுக்கு வந்து டியூஷன் முடிய டைம் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே எங்கடா கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகலை. நம்ம நாளைக்கு போய் அவங்களோட அமௌண்ட்டை வச்சு வேறு ஒன்று வாங்கலான்னு இருக்கோம். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களையும் சேவ் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் வந்து மறக்காது. நான் சொல்லி தரலங்க, அவங்க வேற வீடியோ பார்த்து அப்படியே சொல்றாங்க. சரி ஓகே டாடா, ஒரு நிமிஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னது பிங்க் கலர் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா Black போடுங்க. ஓகே டாடா, Black and White போடுங்க. சரி ஓகே பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Black and White போடுங்க. வீடியோ பிடிக்கலனா Pink கலர் போட்டுருங்க.